ನೆಕ್ಸ್ಟ್ ಐ ಕಾಲ್ ಅಲ್ ಹಾಫ್ ಅಲ್ ಅಬುಬಕರ್ ಸಿದ್ದಿಕ್ ಅತಾಯಿ ಟು ಗಿವ್ ದಿ ಮೋಟಿವೇಷನಲ್ ಸ್ಪೀಚ್ ಟು ಅಸ್. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான ஒரு காலை பொழுதிலே கொடியேற்றும் நிகழ்விலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா மனிதர்களிடத்திலும் ஒரு ஆசைகள் இருக்கும், சில பேர்கிட்ட சில கவலைகள் இருக்கும். நம்ம வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரியல, நம்ம வாழ்க்கை ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கு, நம்ம வாழ்க்கை ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிற கவலை நம்மள நிறையா பேருக்கு இருக்கும். அந்த கவலைகள் நீங்கணும்னா உங்களுடைய வாழ்க்கைகள் செழிப்பாக வேண்டும், உங்களுடைய வாழ்க்கைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டும் கொண்டிருந்தால் மட்டும் போதாது, சாதனையும் நாம் கொண்டிருக்கணும். அப்படி சாதனைகளையும் வாழ்க்கையினுடைய சந்தோஷங்களையும் வாழ்க்கையினுடைய நிம்மதியையும் நாம் அடைய வேண்டும்னு சொன்னால் ஒரு மூணு விஷயங்கள் முக்கிய காரணமாக இருக்கு. முதலாவது என்னன்னு சொன்னால், எல்லாரிடத்துலையும் இந்த தப்பு இருக்கு. நம்ம முதல்ல இந்த உலகத்தில் வாழுகிற போது நாம வாழ வேண்டும். நம்ம என்னைக்கு நம்மளாக இந்த உலகத்திலே வாழுகிறோமோ அப்போதான் உன்னுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும், உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். நீனாக வாழு. இந்த உலகம் கூட அப்படி நம்மளை வாழ விடாது. ஒரு கவிஞர் அழகாக கவிதையில் எழுதுவார், நீ பிறக்கும் போதே துவங்குகிறது நீ யார் மாதிரி என்கிற பிரச்சனை. பிறந்தோடனே பிரச்சனை ஆரம்பிச்சிரும். சொந்தக்காரங்க வருவாங்க, குழந்தை பிறந்தோடனே குழந்தை அப்படியே அப்பனை உரிச்சு வச்சுருக்கானே அப்படிம்பாங்க. சில பேர் அப்படியே செத்து போன தாத்தா மாதிரியே இருக்கே, தாத்தாவே வந்த மாதிரியே இருக்கே அப்படிம்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த உலகம் கூட நம்மளை நம்மளாக வாழ விடாது, உன்னை போன்று வாழ விடாது. நம்ம யார் மாதிரி என்று தான் நம்ம இன்னும் யோசிச்சுட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி ஆகணும்னு என்றைக்குமே நினைக்கவே கூடாது. அதுக்கெல்லாம் அவங்களே இருக்காங்க. நாம் நம்ம மாதிரி எப்போ உருவெடுக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போதான் நம்மளுடைய வாழ்க்கை என்பது நிம்மதியாக இருக்கும். பூனை இருக்குல்ல, பூனை நினச்சிச்சான் நம்மளும் பார்க்குற புளி மாதிரி தானே இருக்கும். ஆனால் ஏன் நம்மளை பார்த்து எவனும் பயப்பட மாட்டேங்காங்க, என்ன கொஞ்சம் சின்னதாக இருக்கும் மற்றபடி எல்லாமே புளி மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிச்சான். நினச்சி என்ன செஞ்சிருக்கு, சரி ஒரு மானை போய் பயம் பிடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மான் பக்கத்தில் போய் நின்று புளி மாதிரியே சத்தம் விட்டுருக்கான். மான் பார்த்துட்டு யாராவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிறாம அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்டு இருந்துச்சு. உடனே புளி கோவம் வந்துருச்சு, என்னடா நம்ம புளி மாதிரி உருமுறோம் ஆனால் பயப்பட மாட்டேக்கே அப்படின்னு சொன்னோடனே பூனைக்கு என்ன செஞ்சிச்சு, மானிட்ட கேட்டுச்சு, உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா நான் புளி அப்படின்னு சொன்னோடனே மான் சொல்லிச்சு, இந்நேரம் புளியாக இருந்தால் இந்த மாதிரி நின்று என்கிட்ட பேசிகிட்டு இருக்காது, நீ பேசுகிற செகண்டில் என்னைய இந்நேரத்துக்கு துரத்தி பிடிச்சி கொன்று சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சான். சரி நீ ஓடு, நான் உனைய பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொன்னோடனே மான் ஓடனோடனே பூனை துரத்துது பிடிக்க முடில. பூனை நினச்சிச்சு, சரி வேறு ஏதாச்சும் ஒரு விலங்கிட்ட நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு காண்டா மிருகத்துக்கு முன்னாடி போய் நின்று புளி மாதிரி உருமிச்சான். அது பார்த்துட்டு யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசிடுச்சு. வீசினோடனே ஒரு தூரத்தில் போய் விழுந்துட்டு ரொம்ப அர்த்தம், அதுக்கு என்னடா இது நம்மளை பார்த்தா எவனும் பதிக்க கூட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு ஏதாச்சும் பண்ணுவோம், புளியை ஏன் எல்லாத்துக்கும் பிடிக்க மாட்டேங்க அப்படின்னு யோசிச்சான். யோசிக்கும் போது அது தோணுச்சு, ஆமாம் புளினா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்கி, ஏன்னா அது எல்லாத்தையும் சாப்பிடுது. அப்போனா நம்ம என்ன செய்வோம், நம்ம அசைவத்துக்கு மாறிடுவோம், அப்போனா நம்மளை எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிச்சு பூனை, எலியை ரெண்டு எலியை போகிற எலியை கூப்பிட்டு, என்னை பார்த்து இனிமேல் பயப்படாதீங்க நான் அசைவத்துக்கு மாறிட்டேன், உங்களெலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தான். சொன்னோடனே எலிக்கு ரொம்ப சந்தோஷம், சேர்றா திருந்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்து நண்பர்கள் ஆகிட்டாங்க. நண்பர்கள் ஆனோடனே கொஞ்ச நாள் போது பூனை அப்படியே ஒரு மந்தமாக படுத்து கிடக்கு. அதுக்கே தெரியல, என்னடா நம்ம வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக போயிட்டுருக்கு, ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு, என்ன ஆச்சு நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு அதுக்கே தெரில. அதே மறந்துருச்சு, நம்ம புளி மாதிரி நினச்சி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த அதுவே மறந்துருச்சு. மறந்து என்ன செய்ய தெரியாமல் படுத்து கிடக்கையில் ரெண்டு எலி என்ன செஞ்சிச்சு, சும்மா இருக்குமா நண்பன் தானே அப்படின்னு காதை கிள்ளி விட்டுச்சான் பூனைக்கு. இன்னொரு எலி வாழை கிள்ளி விட்டுச்சான், பூனைக்கு வந்துருச்சு கோபம், உடனே பிடிச்சி சாப்பிட்ருச்சு. அப்புறம் தான் அதுக்கு ஒரு தெம்பு வந்துச்சு, அப்பா இப்போ தானே நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்க மாதிரி இருக்குது அப்படி ஏன் அப்படின்னு அது யோசித்தான். அப்போ தான் அது தெரிஞ்சு, நம்ம நம்மாக இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நம்ம வாழ்க்கை கெத்தாக இருக்கும்.
ஆக எதற்கு சொல்றேன்னா, நீ நீயாக இருந்தா மட்டும்தான் உன்னோட வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த விஷயத்துக்குமே அவசரமே படக்கூடாது. ஒரு கேள்வி, ஒரு 50 பேர் என்ன செய்யறாங்க, ஓட்ட பந்தயத்துல ஓடிட்டு இருக்காங்க. 50வது ஆள நீ முந்திட்டா எத்தனாவது ஆளா ஓடுவ? 50வது ஆளா முந்திட்டா எத்தனாவது ஆளா ஓடுவீங்க? சத்தமா சொல்லுங்க. தப்பு. 50வது ஆளை எப்படி முந்த முடியும்? கடைசியா ஓடுறவனே 50வது ஆள் தான். 50வது ஆளை நீங்க எப்படி முந்துவீங்க? மொத்தமே 50 பேர் தான் ஓடுவாங்க. தப்பாச்சா? இதுதான் வாழ்க்கை. இந்த மாதிரிதான் எல்லா கேள்வியும் இருக்கும். அவசரப்பட்டா நம்ம தோத்துருவோம். என்னைக்குமே அவசரம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. படியில கூட நீங்க வேகமா ஏறி பாருங்களேன், கீழே விழுந்துருவீங்க. சரி, அப்படியே ஒருத்தன் கீழே விழுவாம திறமை வேகமா ஏறிட்டான், மேல உச்சியில போய் நின்று மூச்சு தான் வாங்குவீங்க. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. இதே பொறுமையா ஏறி பாருங்க, மேலே போய் உங்களுக்கு மூச்சு வாங்குவோம், ஆனால் அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் நடந்து வைப்பீங்க. அதே போன்றுதான் வாழ்க்கை. என்றைக்குமே அவசரப்படக்கூடாது. ஒருத்தன் அப்படின்னா என்ன செய்கிறான், அவசரம் அவசரமாக வேலைக்கு அயன் பண்ணி நல்லா ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக போட்டு இதெல்லாம் மாட்டி டையெல்லாம் மாட்டி டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு 8 மணிக்கு அவனுக்கு ட்ரெயின், என்னதுக்கு இன்டர்வியூ பண்ணணும், 50,000 ரூபா சம்பளம். ஆள் அவசர அவசரமாக டிப்பன்லாம் கட்டிட்டு ட்ரெயின் வந்துருச்சு, வேகமாக ஓடுறான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. வேலை போயிரும்ல, இன்டர்வியூ, 50,000 ரூபா சம்பளம், சும்மாவா? வேகமாக ஓடுறான். போனால் ட்ரெயின் எடுத்துட்டாங்க. இவனுக்கு என்ன செய்ய தெரியல, ஐயோ ட்ரெயின் எடுத்துட்டாங்க, எப்படியாச்சும் பிடிச்சே ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பின்னாடியே ஓடுறான். ட்ரெயினில் எப்பயுமே ஒரு 4 பேர் இருப்பாங்க, வாசலில் உட்காந்துருப்பாங்க தெரியுமா? எதுக்கு உட்காந்துருக்காங்கனே தெரியாது. ட்ரெயின் எல்லா ட்ரெயின்லேயும் போவாங்க, எங்கேயும் இறங்க மாட்டாங்க, எங்கே சுற்றினாலும் அப்படியே வருவாங்க, டிக்கெட்டு கூட எடுக்காங்களா என்னன்னே தெரியாது. எல்லா ட்ரெயின்லையும் இப்படி உட்காந்துருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, சரி பாவம் ஓடி வரான், டைக்கெல்லாம் போட்டிருக்கான், ஏதோ ஆஃபீஸுக்கு போகிறான் போல, பாவத்தை ஏற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி 4 பேர் கையை பிடிச்சி தூக்கி உள்ளே ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டோன்னே இவனும் அப்படியே உள்ளே பறந்து வந்து உக்காந்துட்டான் ஒரு சீட்டில். சீட்டில் உட்காந்துன்னே எழுத்தாப்புல உட்காந்து கற்றுருவான். டே, ஏன்டா இப்படி அவசரப்பட்டு ஓடி வர்றீங்க? ஏன்னா சார், இன்டர்வியூவாக தான் வேகமாக வந்தேன். இன்டர்வியூனா என்னடா, நானும் தாண்டா இன்டர்வியூ போகிறேன். நான் காலங்காத்தால் போகும்போதே நீலாம் ட்ரெயினில் வந்து சாவரை பார்த்துட்டாடா போக முடியும், காலங்காத்தால் உருப்பிடாதரா அப்படின்னு திட்டுறான். சரி சார், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கல. பக்கத்தில் இருக்கேன் ஒருத்தன் கேட்கான், நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவன் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த ஊரில் தான் அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், இது ஸ்பெஷல் ட்ரெயின், அங்கெல்லாம் நிற்காது அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு பதறிச்சு புலம்புறான். மனுஷனோட புத்தி அப்படி தான், ஏதாச்சும் ஒன்று தப்பாக செஞ்சிட்டோம்னா புலம்பு, ஃபஸ்ட்டு புலம்பவே கூடாது எந்த விஷயத்துலையுமே. அடுத்து என்ன செய்கிறதுங்கிறதான் நம்ம யோசிக்கணும். புலம்புறான், ஐயோ வாழ்க்கை போச்சே, இனிமேல் யார் என்ன செய்வா, என் பொண்டாட்டி பிள்ளை யார் காப்பாற்றுவா, இனிமேல் நான் என்ன செய்ய, வேலை போயிருச்சே, 50,000 ரூபா வேலை அப்படின்னு புலம்புறான். புலம்புனோடனே அந்த 4 பேர் கேட்காங்க, டே நீயா ஏறுன, நாங்கள் தானே ஏற்றி விட்டோம், ஏற்றி விட்ட எங்களுக்கு இறக்கி விட தெரியும், அமைதியாக இரு, கவலைப்படாத, அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரும், நீ இறங்க வேண்டிய ரயில்வே ஸ்டேஷனு அங்கே நிற்காது தான், ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஸ்லோவாக தான் போவோம், நான் உங்களை இறக்கி விட்றேன், கையை பிடிச்சி இறக்கி விட்றோம். இறக்கி விட்டோன்னே என்ன செஞ்சிடாத, அப்படியே நின்றாத, பப்பரப்பான் உளுந்துருவ, கொஞ்சம் தூரம் ட்ரெயின் போகிற திசையிலே ஓடு, அப்படின்னா தான் ட்ரெயின் உனக்கே தோணும். ஓடி வந்த பிறகு ட்ரெயின்லாம் போன பிறகு அதுக்கப்புறம் நின்று போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சிரு அப்படிங்கான். சொன்னோன்னு இவனுக்கு சந்தோஷம், ஆகா ரொம்ப நன்றி, உங்களை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். டே இந்த மாதிரி பல டைலாக்கு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் சொல்லாத அப்படிங்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷன் வருது, ட்ரெயின் ஸ்லோவாகுது, 4 பேர் கையை பிடிச்சி என்ன செய்கிறாங்க, இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டோடனே இவனும் ஓடுறான். ஓடி என்ன செய்கிறான், ட்ரெயினில் பெட்டி பெட்டியாக இருக்கும்ல, அடுத்த பெட்டி வரைய ஓடிடுறான். ஓடினோடனே அவங்க என்ன செய்கிறாங்க, தாட்டா காட்டுறாங்க அந்த 4 பேர், பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு. இவனும் என்ன செய்கிறான், சந்தோஷத்தில் 2 கையிலையும் தாட்டா காட்டுறான். ரெண்டு கையில் தாட்டோடனே பண்ணா அதுக்கு அடுத்த பெட்டியில் இருக்க நினச்சிட்டாங்க, ஐயோ பாவம்டா எவனோ ஓடி வரான்டா, பிடிச்சி ஏற்றி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியில் இருக்க 4 பேர் திருப்பி பிடிச்சி உள்ளே ஏற்றி விட்டாங்க. திரும்பி முதல்லேருந்து வந்துச்சு. எதற்கு சொல்கிறேன்னா, அவசரங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அதே மாதிரி புலம்பலும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆக அவசரத்தை விட்டு நாம் பாதுகாப்பாக இருக்கணும். எல்லாமே உடனே ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும், நான் வாழ்க்கையில் சாதிக்கணும், எங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்கணும், நான் குடும்பத்தில் என் மனைவி மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாம் உடனே உடனே நடக்கணும்னு நினச்சா உடனே நடக்கவே முடியாது. உடனே நடக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபாஸ்ட் ஃபுட்டா? இன்றைக்கெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு கூட சீக்கிரம் ரெடியாகிறது கிடையாது. ஒரு நூடுல்ஸ் போய் கேட்டால் 1/2 மணி நேரம் ஆகும்மா, இல்லை கூட்டமாக இருக்குது பொறுங்கம்மா. ஃபாஸ்ட் ஃபுட்டு கூட வேகமாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாய்சன் ஃபுட்டாக தான் ஆகும். எதுக்குமே அவசரமே படக்கூடாது. எல்லாத்துக்கும் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்தை நாம் அடைய முடியும். இன்னொன்று என்ன தெரியுமா, சமயோஜித புத்தி என்பது வேணும். நரி புத்தின்னு சொல்லுவாங்களே அது வேணும், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா இந்த ஏமாற்றமான இந்த உலகத்தில், ஏமாற்றமான உலகத்தில் நம்ம தப்பிக்கணும்னா இந்த சமயோஜித புத்திங்கிறது நமக்கு வேணும்.
ஏமாற்ற உலகத்தை ஏமாத்தி தப்பிக்க கூடாது, ஏமாறாமல் தப்பிக்க வேண்டியோ, அதான் புத்திசாலித்தனம். இந்த நரி தெரியுமா, சம நரி புத்தி இருக்கு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. சிங்கத்துக்கு சந்தேகம் வந்துச்சான், என்னடா நம்ம இத்தனை நாளாக பல்லே தேய்க்கிறது இல்லையே, அது இதுன்னு சாப்பிட்றோம், வாய் நாருமா என்ன அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு ஒரு சந்தேகம். ராஜா தானே, எப்படிலாம் சந்தேகம் வந்திருக்கு. போய் என்ன செய்து ஒரு மிருகத்தை மானை கூப்பிட்டு கேட்டிருக்கு, இங்கே வா என் வாய் நாருதான் பாரு அப்படின்னு சொன்னோடனே அது மூஞ்சியில் ஊதிருக்கு. ஊதினோடனே மானிச்சு, என்ன இப்படி நார் இது, எல்லாம் கண்ட கண்டதை தின்னுட்டு இப்படி வந்து மூஞ்சியில் ஊதுனா நாராமல் மணக்கவா செய்யும் அப்படின்னு சொன்னோடனே சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. ராஜாவில் அடித்து சாப்பிடுச்சு அதையும். இதை பார்த்துட்டு ஒரு பக்கத்தில் ஒரு சிறுத்தை நின்றுட்டு இருந்துச்சு, அதை கூப்பிட்டு இங்கே வா நீ இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு, என்ன ராஜா அப்படின்னோடனே, இங்கேவா என் வாய் ரொம்ப நாளாக எதுவுமே பல்லு தைக்கிறது இல்லை, சுத்தம் பண்ணுறது இல்லை, நார் தான் என்னன்னு பாரு அப்படின்னோடனே அது மூஞ்சியில் ஊதிச்சான். ஓதுனோடனே பூ சிறுத்தைக்கு தெரிஞ்சிச்சு, சரி நாருதுன்னு சொன்னனால்தான் அவனை அடிச்சு கொண்டு போட்டான், நம்ம எதாவது சொல்லி தப்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தை சொல்லித்தான். ஆகா என்ன ஒரு மனம் மணக்குது அப்படின்னு சொல்லித்தான். சொன்னோடனே சிங்கத்துக்கு தெரிஞ்சிருச்சு, டே யாரை ஏமாத்த பார்க்க, இத்தனை நாளாக இப்போதான் மானை அடிச்சு சாப்பிட்டேன், எப்பட்றா உனக்கு மணக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தையை அடிச்சு காலி பண்ணிருச்சு. அடுத்து அப்படியே ஒரு பக்கமாக நரியை வந்துச்சான், நரியை கூப்பிட்டு இங்கே வா நீங்கள் வா அப்படின்னோடனே, நரிக்கு தெரிஞ்சிச்சு இந்த ரெண்டு விஷயமும் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னோடனே, நரியை கூப்பிட்டு இங்கே வா நீ வந்து என் வாயை மோந்து பாரு நாருதா என்னன்னொடனே அது மூஞ்சியில் ஊதினோடனே அது சொல்லித்தான், எனக்கு மூக்கு அடைச்சிருக்கு நாளைக்கு வந்து சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுச்சான். எதற்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சமயோஜித புத்திங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு மிகவும் தேவைப்படுகிறது. ஆக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்கிறேன். என்னன்னா, இன்றைக்கி நிறையா பேருக்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், பிடிக்காதவங்களை நம்மளை பிடிக்காதவங்களை நினச்சி நம்ம வருத்தப்படுறது, நம்மளை பிடிக்காதவங்களை நினச்சி நம்ம பயப்படுறது, எல்லா உள்ளத்திலும் இருக்கிற ஒரு தடுமாற்றம், இவனுக்கு நம்மளை பிடிக்காது, இவன்கிட்ட நம்ம இது பண்ணக்கூடாது, இவன் முன்னாடி இப்படி நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருடைய மனசில் தான் இருக்குது. இதை முதல்ல தூக்கி போடுங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னா நம்ம வாழ்க்கை சத்தியமாக நல்லாவே இருக்காது. ஏன்னா நம்மளை பிடிக்காதவன் எவனாச்சும் ஒருத்தர் இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை ஜம்முனு கெத்தாக இருக்கும். ஆக எதுக்கும் யாரை பற்றி பயன்படாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிம்மதியாக அனுபவிக்க இந்த மூன்று விஷயங்களை கடைபிடியுங்கள் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.